எக்ஸசைஸ் 7.3 கொஸ்டின் நம்பர் 2. கிவன் கொஸ்டினில் சம்மோட மீனிங் பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு மாடல் செய்கிறாரு. அது என்ன ஷேப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிலிண்டர் ஷேப்புன்னு கொடுத்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு சிலிண்டர் டயக்ராம் நம்ம ட்ரா பண்ணிடலாம். ஸோ அந்த மாடல் ஷேப்பை வந்து சிலிண்டர் ஷேப்பில் இருக்குன்னு கொடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டினில் அடிஷன் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த சிலிண்டரில் ரெண்டா பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோன் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி கொடுத்துக்கிறாங்க. ஸோ டூ கோன்ஸ் அட்டாச்சு இன் இட் டூ ஹேண்டுன்னு கொடுத்துக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிலிண்டரில், ஸோ இங்கே ஒரு கோன் அட்டாச் பண்ணுறாங்க, இங்கே ஒரு கோன் ஒரு அட்டாச் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் அட்டாச் பண்ணிப்பினால கொஷின் வைஸாக பார்த்தீங்கன்னா த டயாமீட்டர் ஆஃப் த மாடல் இஸ் 3 சென்டிமீட்டர். ஸோ டயாமீட்டர்னு கொடுத்துக்கிறாங்க, ஆனால் இதில் கோனுக்கா சிலிண்டருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரெண்டுக்குமே சேர்த்து தான். ஏன்னா இந்த சிலிண்டருக்கு மேலே தான் என்ன இந்த கோன் இருக்குது, ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா டயாமீட்டர்ன்றது ரெண்டுத்துக்கும் சேர்ந்து தான் வரும். அப்போ டயாமீட்டர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 3 சென்டிமீட்டர். ஸோ நம்ம இதை நோட் பண்ணிக்கலாம். ஸோ சொல்யூஷன் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். ஸோ இதை நோட் பண்ணுங்கள். பட் நமக்கு என்ன தேவைப்படுது, ரேடியஸ் தான் தேவைப்படும். அப்போ பார்த்தீங்கன்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு, ஸோ டயாமீட்டர் மெஷர்மெண்ட்டை ரேடியஸ் கன்வெர்ட் பண்ணோம்னா இருக்கிற மெஷர்மெண்ட் 2 டிவைட் பண்ணுங்கள், அப்போ ரேடியஸ் என்ன கிடைக்கும், 3/2 சென்டிமீட்டர். அப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள ரேடியஸ் என்னதுன்னா 3/2 சென்டிமீட்டர். அது வந்து கோனுக்கும் வரும் சிலிண்டருக்கும் வரும், ஓகேங்களா? ஸோ இதுவும் ரேடியஸ் நமக்கு 3/2 தான் வரும். அடுத்தது கொஸ்டின் வைஸ் என்ன சொல்ல வரான் பாருங்கள். ஸோ டயாமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது இதோட லெங்க்த்து வந்து பார்த்தா 12 சென்டிமீட்டர். ஸோ லெங்க்த்துன்றது பார்த்தீங்கன்னா சிலிண்டர் கிடையாது, டோட்டல் லெங்க்த்து. ஸோ டோட்டல் லெங்க்த்து 12 சென்டிமீட்டர். இதில் டோட்டல் லெங்க்த்து 12 சென்டிமீட்டர் நோட் பண்ணியாச்சு. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா கோனோட ஹைட்டை வந்து 2 சென்டிமீட்டராம். ஸோ இதுதான் நமக்கு கோனு, இந்த கோனோட ஹைட்டை வந்து 2 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள கோனோட ஹைட்டு வந்து 2 சென்டிமீட்டர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் கோன் இருக்குது, அப்போ இதோட ஹைட் நமக்கு என்னாகிறோம், 2 சென்டிமீட்டர் வரும். ஸோ இதோட ஹைட்டு வந்து 2 சென்டிமீட்டர், இதோட ஹைட்டும் 2 சென்டிமீட்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ சிலிண்டரோட ஹைட் என்ன நம்ம சொல்லிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஹைட் எவ்வளோ, 12. ஏற்கனவே இது எவ்வளோ கவர் ஆகிடுச்சு, 2 கவர் ஆகிடுச்சு. இங்கே எவ்வளோ கவர் ஆகிடுச்சு, 2 கவர் ஆகிடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா 2 + 2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுற 4. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, 12. 12 இருந்து இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் 12 இருந்து இந்த 2 ஆட் பண்ணி இதை மைனஸ் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகிடும், 2 + 2 என்னோட 4. அப்போ 12 - 4 மைனஸ் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும், இதோட சிலிண்டர் ஹைட்டு 8 சென்டிமீட்டர் வரும். ஸோ இந்த இடத்துல நம்ம இதை நோட் பண்ணிடலாம். இதில் ஃபஸ்ட் நம்ம ஹெட்டிங் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்னு இருக்குது, கோன் அண்டு சிலிண்டர் இருக்குதா. ஸோ ஃபஸ்ட் இந்த இடத்துல கோன் ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கலாம். அடுத்தது என்னங்கிறது சிலிண்டர் இருக்குது. ஸோ இதில் சிலிண்டர் இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம நோட் பண்ணலாம். ஸோ கோனோட ரேடியஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கோனுக்கோட ரேடியஸ்னு 3/2 தான், சிலிண்டருக்கும் ரேடியஸ் 3/2 தான். ஏன்னா இதுக்கு மேலே தான் இது மவுண்ட் ஆகிருக்குது, இதுக்கு மேலே தான் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் ரேடியஸ் வந்து சேம் தான். அப்போ இதிலேருந்து ஆர் இஸ் ஈக்குவல் டு 3/2, கோனுக்கு ரேடியஸ் 3/2 தான், சிலிண்டரோட ரேடியஸும் 3/2 தான். அடுத்தது கோனோட ஹைட் கொடுத்துக்கிறாங்களே, ஸோ அது ஹெச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ கோனோட ஹைட் எவ்வளோக்கு பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர்னு கொடுத்துக்கிறாங்க. சேர்ந்தரில் 2 சென்டிமீட்டர். 2 + 2 = 4 போட்டுறாதீங்க, ஏன்னா மைனஸ் பண்ணுறது இதோட சிலிண்டர் ஹைட்டு, சிலிண்டர் ஹைட் தேவைப்படும் போது என்ன பண்ணும், டோட்டல் இந்த கோனோட ஹைட்டும் இந்த கோனோட ஹைட்டும் மைனஸ் பண்ணி போடணும். ஜென்ரலாக கோனோட ஹைட் வந்து 2 சென்டிமீட்டர், அதனால தான் ஹெச் இஸ் ஈக்குவல் 2 சென்டிமீட்டர் என்ட்ரி பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கி சிலிண்டரோட ஹைட் தேவைப்படுது. அப்போ சிலிண்டர் ஹைட் தேவைன்னா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஹைட்டு எவ்வளோ பாருங்கள், 12 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ இங்கே 12, எனக்கு இதோட ஹைட் மட்டும் தான் தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணும், இங்கே ஒரு 2 மைனஸ் பண்ணும், இங்கே ஒரு 2 மைனஸ் பண்ணும். அப்போ இந்த 2 + 2 என்ன 4 வந்துடுமா. அப்போ பார்த்தீங்கன்னா -4 என்ட்ரி பண்ணிக்கலாம். இதிலேருந்து 12 - 4 மைனஸ் பண்ணுறப்போ 8 சென்டிமீட்டர். அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர், இதோட ஹைட்டு சிலிண்டரோட ஹைட்டு. அதே மாதிரி ரேடியஸ்ன்றது இந்த 3/2 சென்டிமீட்டர் நோட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட நம்ம வால்யூம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வால்யூம் ஆஃப் த கோன் என்ட்ரி பண்ணலாம். ஏன் கோன் நம்ம வால்யூம் அப்ளை பண்ணுறோம் கேட்குற கொஸ்டினில் பாருங்கள், ஃபைண்ட் ஆஃப் வால்யூம் கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து வால்யூம் ஆஃப் த கோன் அப்ளை பண்ணலாம். ஸோ வால்யூம் ஆஃப் த கோன், ஸோ கோனோட வால்யூம் ஃபார்முலா நமக்கு தெரியும், என்ன ஃபார்முலா, 1/3 πr² hன்னு வரும். பட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ரெண்டு கோன் இருக்குதா, ஸோ இங்கே ஒரு கோன் இங்கே ஒரு கோன் இருக்குது. அப்போ என்ன பண்ணும், ஃபார்முலாவில் ஒரு மல்டிபிள் ஆஃப் 2 என்ட்ரி பண்ணிடணும். ஜென்ரலாக ஃபார்முலா 1/3 πr² வச்சு தான். ஸோ இந்த ரெண்டு கோன் இருக்கிறதுனால மல்டிபிள் ஆஃப் 2 என்ட்ரி பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 × 1/3 πயோட வேல்யூ நான் என்ட்ரி பண்ணல. கடைசியில் என்ன பண்ணலாம், சிம்பிளி பண்ணுறது ஈஸியாக இருக்கோசரம் பையோட வேல்யூ என்ட்ரி பண்ணல, கடைசியில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த 2 π அப்படியே வச்சுங்க.
ஆரோட ரேடியஸ் என்ன பாருங்கள், கோனோட ரேடியஸ் கோனோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது இந்த 3/2. ஸோ ஃபார்முலாவில் ஸ்கொயர் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா எப்படி என்ட்ரி பண்ணலாம், இது 3/2 × 3/2. ஏன் 3/2 × 3/2 ஃபார்முல ஸ்கொயர் இருக்குது. அண்டு கோனோட ஹைட் எவ்வளோ இருக்குன்னா 2 சென்டிமீட்டர் இருக்குது. இது கேன்சல் பண்ணுறப்போ நமக்கிட்ட ஆன்சர் கிடைக்கும். இதில் எது கேன்சல் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ கேன்சல் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டூ கேன்சல் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த டூ கேன்சல் பண்ணலாம். ரிமைனிங் இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 5. அப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஆன்சர் நமக்கு 3π cm³ என்ட்ரி பண்ணுங்க. ஏன்னா கண்டுபிடிச்சது வால்யூம். அடுத்தது இதே மாதிரி என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் அப்ளை பண்ணலாம். அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ஃபார்முலா இஸ் πr²h வரும். ஸோ இதில் என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ இதுலேருந்து πr²h, இதுலேயும் பை அப்படியே இருக்கட்டும். சிலிண்டரில் ரேடியஸ் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணால் 3/2, ஃபார்முலா இங்கே ஸ்கொயர் இருக்குது. அப்போ என்ன கிடைக்கும்னா நமக்கு 3/2 × 3/2 என்ட்ரி பண்ணுங்கள். அண்ட் ஹைட்டு, ஸோ ஹைட்டுன்னு பார்க்கும்போது சிலிண்டரில் 8 இருக்குது. ஸோ இதில் 8 என்ட்ரி பண்ணிடலாம். இப்போ இதில் எது கேன்சல் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, ஸோ இதுலேருந்து இந்த 2 எடுத்து இதில் கட் பண்ணுறப்போ இது 4 times வரும். அகெயின் இந்த 2 எடுத்து இதில் கட் பண்ணுறப்போ நம் 2 times வந்துடும். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 3 × 3 = 9, 9 × 2 = 18 × π. ஸோ 18π நமக்கு கிடைச்சிக்குது cm³. ஸோ கண்டுபிடிச்சது வால்யூம். கேட்குற கொஷினில் பாருங்கள், ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த மாடல். ஸோ இதோட மாடலோட வால்யூம் டோட்டலாக நமக்கு இதோட வால்யூம் தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சிக்கிறோம், இதோட வேல்யூ ஃபைண்ட் தனியாக கண்டுபிடிச்சிக்கிறோம், இதோட வேல்யூ தனியாக கண்டுபிடிச்சிக்கிறோம், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ இதோட வால்யூம் ஆஃப் த மாடல் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இதிலேருந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் த மாடல் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் கோன் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் சிலிண்டர்ன்றதுல என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணி பின்னால் வால்யூம் ஆஃப் த கோன் இதோட ஆன்சர் என்ன கிடைச்சது நமக்கு 3π கிடைச்சதா, ஸோ இதில் 3π என்ட்ரி பண்ணுங்கள். ப்ளஸ் வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் என்ன கிடைச்சது நமக்கு 18π கிடைச்சிது. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். ஸோ 18π + 3π ஆட் பண்ணுறப்ப என்ன எடுக்கும், 21π வரும். இப்போ பையோட வேல்யூ கண்டுபிடிங்க, அப்ளை பண்ணுங்கள், ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 21 × π வேல்யூ 22/7 என்ட்ரி பண்ணுங்கள். இப்போ இதை டைரெக்டாக 7 டேபிளில் கட் பண்ணுறப்போ 3 times வந்துடும். இப்போ 22 × 3 ரெண்டுத்தையும் மட்டை பண்ணுங்கள், மட்டை பண்ணுறப்போ 66. அப்போ 66 cm³, அதாவது வால்யூம் ஆஃப் த மாடல் வரும்போது இதோட ஆன்சர் நமக்கு 66 cm³ என்ற இந்த சம்மோட ஆன்சராக கிடைக்கும்.